i see the moon. நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் புது வெளிச்சம் நிகழ்ச்சிகள் மீண்டும் இன்றைய பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி இன்றைய பொழுது வரவிருக்கிறது புலம்பெயர்ந்த நாடுகளில் தமிழர்கள் எல்லா இடங்களிலும் ஆலயங்களை கட்டியிருக்கிறார்கள் இருபது முப்பது ஆண்டுகளில் ஐரோப்பா முழுவதும் அமெரிக்காவில் இன்னும் ஆஸ்திரேலியாவில் ரெண்டு பல இடங்களிலும் எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கிறார்களோ அங்கெங்கெல்லாம் ஆலயங்கள் உருவாகி இருக்கின்றன இந்த ஆலயங்களில் புலம்பெயர்ந்து வந்த மக்களுடைய ஆத்மீக தேவைகளுக்கான ஒரு வடிகால் மையங்களாக அவர்களுடைய இறைபக்திக்கான ஒரு மையங்களாக இருக்கின்ற போதும் கூட தாயகம் நோக்கி அவர்கள் என்ன சேவை செய்கிறார்கள் என்ன பணிகளை செய்கிறார்கள் என்பதை வைத்துத்தான் இந்த ஆலயங்கள் அளவிடப்படுகிற மதிப்பிடப்படுகிற ஒரு நிலைமைகள் எல்லாம் இருக்கிறது அப்படி பார்க்கிற பொழுதும் இந்த ஆலயங்களுடைய பணிகளில் குறிப்பாக பிரித்தானியாவில் ஏலிங் அம்மன் ஆலயம் செய்து வருகிற பணிகள் மிகப்பெரிய அளவில் பல இடங்களில் பறந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் இந்த பணிகள் அல்லது இவ்வாறு ஒரு வெளிநாடு ஒன்றில் உருவாக்கப்படுகிற ஒரு ஆலயம் இந்த இறைபக்தி அவற்றை தாண்டி தாயகை நோக்கி என்ன செய்கிறது என்பது பற்றி நாங்கள் பேசவிருக்கிறோம் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் உருவாக்கப்பட்ட ஆலயம் இப்போது அதனுடைய வெள்ளி விழாவை கொண்டாடியிருக்கிறது அதனுடைய நிகழ்ச்சியின் சிறப்பு அதிதாக மடக்கிழப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சீனித்தம்பி யோகீஸ்வரன் வந்திருக்கிறார் அவரோடும் இந்த ஆலயத்தினுடைய தலைவர் ரத்னசிங்கம் அவர்களோடும் அதனுடைய செயலாளர் கேசவன் அவர்களோடும் பேசவிருக்கிறோம் மூவரையும் சந்திக்கலாம் வணக்கம் வணக்கம் நேரடியாக நான் உண்மையில் உங்களிடமிருந்து ஆரம்பிக்க வேண்டும் போது நாடாளுமன்ற உறுப்பினர் நீங்கள் பிரதம அதிதியாக இந்த இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறீர்கள் அரசியலுக்கு வருவதற்கு முதலே இந்து சமயம் அல்லது சைவம் இந்த சமய பாரம்பரியங்களுக்கு நீங்கள் இருந்திருக்கிறீர்கள் கிழக்கு இந்து ஒன்றியத்தின் தலைவராக இருக்கிறீர்கள் மட்டக்கிழப்பு இளைஞர் பேரவனுடைய தலைவராக இருந்திருக்கிறீர்கள் ஊரில் இருக்கக்கூடிய உங்களைப் போன்று பற்றுள்ள ஒருவருக்கு வெளிநாட்டில் இப்படியான ஒரு ஆலயம் ஊரில் பணி செய்வது என்பது எந்த அளவுக்கு ஒரு முக்கியம் என்று நினைக்கிறீர்கள் ஏன் ஏன் வெளிநாடுகளில் உள்ள ஒரு ஆலயங்கள் ஊரை நோக்கி பணி செய்ய வேண்டும் என்று அந்த அது அது அதில் இருக்கக்கூடிய முக்கியத்துவம் நீங்கள் எப்படி பார்க்கு உண்மையாகவே ஒரு இந்து ஆலயம் என்றால் வெறுமனே ஆன்மீகத்தை மட்டும் கொண்டதாக இருக்க முடியாது அது சமுதாயத்தின் மையமாக இருக்க வேண்டும் சமூகத்திற்கு சேவை செய்வது தான் இந்து ஆலயங்களின் முக்கிய கடமையாக இருக்க வேண்டும் அவை அந்த வகையிலே புலம்பேர் நாடுகளில் பல நாடுகள் இருக்கின்றன பல நாடுகளில் இன்று எங்களது புலம்பெயர்ந்த உறவுகள் பல இந்து ஆலயங்களை தாவித்திருக்கிறார்கள் ஆனாலும் எங்களது ஈழ நாட்டை பொறுத்தவரையில் கடந்த கால யுத்த சூழலால் சுனாமியால் பல இன்னல்களை அனுபவித்த எங்கள் சமூகத்திற்கு ஒரு சில இந்து ஆலயங்களில்தான் இதுவரை உதவி வருகின்றன அதிலும் லண்டன் கனகதுர்க்கை அம்மன் ஆலயம்தான் வடக்கு கிழக்கிலே கடந்த பல கிட்டத்தட்ட நான் இன்னைக்கு இருபத்தைந்து வருடங்களாக தன்னால் இயன்ற வகையில் வடகிழக்கிலே பெரும்பாலான உதவிகளை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு செய்த ஒ ஒரே ஒரு ஆளும் அதிகப்படியான உதவியை செய்த ஆலயம் லண்டன் கனகு துர்கியம்மன் ஆலயம் தான் இப்போது நீங்கள் அதனுடைய தலைவராக இருக்கிறீர்கள் சட்டத்தரணி ரத்னசிங் அவர்கள் நீங்கள் இப்போதும் இருபது ஆண்டுகள் இந்த ஈலிங் கனகு துர்கை அம்மன் ஆலயத்தோடு இணைகிறீர்கள் அதனுடைய தலைவராக இப்போது வந்திருக்கிறீர்கள் இப்போது வடகிழில் இருக்கக்கூடிய அனாதை இல்லங்கள் நடத்துவது இன்னும் ஊரில் சமூக பணிகள் செய்வது என்பதெல்லாம் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் கிழக்கு நோக்கி என்ன இதுவரை பொறுத்தவரை கிழக்கிலே பொதுவாக நாங்கள் கல்வியை பொறுத்தவரையிலேயும் வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையிலே பல பாடசாலைகள் இருக்கின்றன அவர்களுடைய பழைய மாணவர் சங்கங்கள் அந்தந்த பாடசாலைகளுக்குரிய உதவியை செய்து கொண்டு வருகின்றார்கள் கிழக்கை பொறுத்தவரையிலே குறைந்தளவு பாடசாலைகள் தான் பிரபலியமான பாடசாலைகள் சென்ட் மைக்கேல்ஸ் வந்தாரமில்லை மத்திய மா அதை ஒரு யூனிவர்சிட்டி ஆக்கிவிட்டார்கள் வின்சென்ட் அப்படியான குறிப்பிடத்தக்க பாடசாலைகள் இருக்கின்றன அந்த பழைய மாணவர்கள் அது மாத்திரமின்றி கிழக்கு மாகாணத்திலே உள்ளவர்கள் கூட வடக்கு மாகாணத்திலே உள்ள பிரபலியமான பாடசாலைகளில் வந்து கல்வி கற்றதினால் அங்கு பழைய மாணவர் சங்கங்கள் இல்லாதனால் அங்கு நாங்கள் கல்வியிலே கூடிய கவனம் செலுத்த வேண்டி இருக்கின்றது ஆகவே தான் நாங்கள் ப பல்கலைக்கழகத்துக்கு மாணவர்கள் போவதற்கும் வசதி இல்லாதனாலே அந்த தொடர்ந்து ஒன்றில் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்பட்டும் அங்கு போவதற்கு வசதி குறைவாக பின்னடி பின்னிக்கின்றார்கள் அவர்களுக்கும் போய்விட்டு அங்கு தொடர்ந்து கல்வி கற்க முடியாமல் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு உதவி செய்வதற்காகவும் நாங்கள் அந்த ஈடுபாட்டை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அவ்வளவு பெருமதி இதுவரையில் நீங்கள் இருபது ஆண்டுகள் என்று சொல்கிறீர்கள் ஊருக்கு உதவி செய்த வருகிற பொழுது பணப்பெருமதி என்று இருக்கதா எவ்வளவு எவ்வளவு பணம் இதுவரைக்கும் இதுவரை டூ பாயிண்ட் ஃபோர் மில்லியன் ஸ்டேலிங் பவுண்ட்ஸ் நாங்கள் தாயகத்துக்கு அனுப்பியிருக்கோம் டூ பாயிண்ட் ஃபோர் மில்லியன் ஸ்டேலிங் பவுண்ட்ஸ் அது பல திட்டங்களுக்கு இது மொத்த வருமானத்தில் எத்தனை வீதம் என்று நினைக்கிறேன் இப்போ நாங்கள் எங்களை பொறுத்த வரையில் அது வருமானம் என்று சொல்லாமல் காணிக்கை என்று சொல்லி கோவிலே வருகின்ற காணிக்கையிலே செலவு தவிர்ந்த மிகுதியிலே மூன்றில் ஒரு பங்கு எங்களுடைய தாய்நாட்டுக்கு சேவைக்காக அனுப்ப வேண்டும் என்று எங்களுடைய ஆலய யாப்பிலேயே திருத்தம் கொண்டு வந்து அதை அமுல்படுத்தி இருக்கணும் ஆகவே எந்த ஒரு நிர்வாக சபையோ இந்த தர்மகத்தையும் எவர் வந்தாலும் அதை கடைப்பிடிக்க வேண்டிய கட்டுப்பாடு இருக்குங்கிறது ஆகவே அந்த ஒரு பங்கு செலவு தாய்ந்த மிகுதியிலே மூன்றில் ஒரு பங்கு நாங்கள் தாயகத்துக்கு அனுப்ப வேண்டும் அது தாயத்துக்கு அனுப்பும் பொழுது வரிமைக்கோட்டு கீழே உள்ளவர்களுக்கும் அறிவுச்சுட வேண்டும் கல்வி சம்பந்தமாகவும் பெண்கள் தலைமத்துவ குடும்பம் நாங்கள் பெண்கள் சில சமயங்களில் கணவர் எரிந்தும் வசதியோ இல்லாட்டால் டிசேபிளாயிருந்தால் பெண்கள் தான் இந்த குடும்பத்தை நடத்துவதாக இருந்தால் பெண்கள் தலைமத்துவ குடும்பம் என்றும் மற்றது தொழில் வாய்ப்பு கொடுப்பதற்காக சிறு கைத்தொழில்கள் அப்படியானதற்கு பலவிதமாக நாங்கள் உதவி செய்திருக்கின்றோம் கடந்த சுனாமி பொழுது கிட்டத்தட்ட எழுபத்தி ஒன்பதனாயிரம் சேலிங் பவுன்ஸ் எங்களுடைய ஆலயத்தால் சேர்த்து அங்கு செ சத்தி இருக்கின்றோம் அவே பலவிதமாக இந்த இருபது வருஷமாக இருபத்தி அஞ்சு வருஷமாக நாங்கள் டூ பாயிண்ட் ஃபோர் மில்லியன் என்ற பொழுது நீங்கள் அதை ருப்பி கணக்கில் பார்த்தால் எவ்வளவு கோடி என்று உங்களுக்கு தெரியும் அதை செய்திருக்கின்றோம் அது எங்கள் கோவிலை பொறுத்த தாரா மந்திரம் மக்கள் சேவையே மகேசன் சேவை என்றதான் தான் எங்களுடைய தாரக மந்திரமாக இருக்கின்றது நாங்கள் உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் எங்களுடைய கோயிலில் கூடின பங்கு இலங்கை தமிழ் மக்களை பொறுத்தவரையில் வடமாகாண தமிழ் மக்கள் தான் கூட வருகின்றார்கள் ஆனால் நாங்கள் வடமாகாணம் என்று பாரபட்சம் பார்க்காமல் வடமாகாணம் கிழக்கு மாகாணம் மலையகம் பதுலையிலே கூட நாங்கள் ஒரு அநாதை இல்லத்தை பர பராமரிச்சிருக்கோம் அது உங்களுக்கும் தெரியும் மற்றும் இருக்கு ஆளுட்டிகள்ம் செய்கிற பொழுது கூட அந்த நிதி கூட தொடர்ச்சியாக இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் நீங்கள் சட்டத்துறையில் இருக்கிறீர்கள் அதன் பிறகு இப்போது கோயிலினுடைய அறங்காவல் இருந்து அதனுடைய தலைவராக இருக்கிறீர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பிரித்தானிய கலைத்தலைவராக இருக்கிறீர்கள் ஆக இந்த அரசியலும் ஆத்மீகமும் ஒன்றாக போவது போன்றிருக்கிறது அதே போன்று நீங்கள் மட்டக்கிழப்பு இந்து இளைஞர் பேரவை இப்போது கிழக்கு இந்து ஒன்றியம் இதிலிருந்து மறுபடியும் நாடாளுமன்றத்தில் இருக்கிறீர்கள் அந்த இரண்டையும் இரண்டு கரங்களில் தாங்கி செல்கிற ஒரு இருக்கிறது நான் கேசவன் உங்களுடைய மறுபடியும் நீங்கள் சொன்னீர்கள் ஒன்றரை வருடங்களுக்கு மேல் இந்த கோயில் செயலாளராக இருக்கிறீர்கள் இப்போது என்ன கோயில் கோயிலை பொறுத்த வரைக்கும் இந்த பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய ஆலயங்களுடைய அரசியல் யாப்பில் வரக்கூடிய பிரச்சனை தேர்தலில் வரக்கூடிய பிரச்சனை பிரசாரத்தில் வரக்கூடிய எல்லாம் இந்த ஈலிங் கோயில் தேர்தல் வருகிறது என்றால் கிட்டத்தட்ட ஒரு ஊரில் ஒரு தேர்தல் நடப்பது போன்றதான ஒரு பரபரப்பு வலிமையாக இருக்கும் இப்போதும் அதே நிலையில் தான் இருக்கிறது இல்லையா நீங்கள் அதை 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 எப்படி பார்க்குறீங்களோ அதே தேர்தல் வந்து தாராதாளமாக பெறும் போகும் ஆனால் கோயிலுக்கு வர நிர்வாக சபையோ அரங்கால சபையோ பக்தர்களோ தாய்நாட்டுக்கு என்னென்ன செய்வணுமென்ற நோக்கம் கட்டாயம் அதில் மாற்றம் பிள்ளைகளுக்கு படிப்பு சம்மந்தமான உதவி செய்ய வேணும் கஷ்டப்பட்ட மக்களுக்கு வாழ்வாதார திட்டம் என்று சொல்லியிருக்கிறது வேலை வாய்ப்பு திட்டங்கள் உருவாக்கி கொடுக்க வேணும் அந்த அடிப்படையில் தான் இருப்பினை தேர்தல் வந்து பதவிக்கு வர்றதுக்காண்டி ஒருவித அடிபாட்டு என்ன தீர்மானம் எடுத்துருக்கீங்க இப்போ இருபத்தஞ்சி வருஷம் ஆயிட்டுது இருபத்தஞ்சி வருஷம் உங்களுக்கு தீர்மானங்கள் வச்சிருக்கு வெள்ளி விழா தீர்மானங்கள் என்ன இந்த இருபத்தஞ்சி வருஷம் வெள்ளி விழாவை முன்னிட்டு நாங்கள் தீர்மானம் அறங்கால சபையும் நிர்வாக சபையும் இணைந்திருந்து முடிவெடுத்தது இருபத்தையாயிரம் பவுன்கள் ஒரு கிராமத்தை ஒரு வழி நடத்தி அந்த கிராமத்துக்கு தேவையான சுகாதார உதவி வைத்திய உதவி கல்வி திட்டம் வேலைவாய்ப்பு திட்டம் என்று சொல்லி கிழக்கு மாகாணத்துக்கு இருத்த ஏரம் வடமாகாணத்துக்கு இருபத்தையாயிரம் பவுண்ட ஒதுக்கப்பட்டிருக்கிறது அது எங்களோட ஆலயத்தில் இருபத்தாயிரம் என்றால் அந்த ஒட்டுமொத்தமாக அந்த கிராமத்தினுடைய செலவுக்குமா அல்லது மாதாந்தம் வருடாந்தமண்டு இருக்கிறதா எப்படி என்ன என்ன அந்த கிராமத்தை இந்த மாதிரி ஒரு வழி நடத்தி அவைக்கு தேவையான ஒட்டுமொத்தமாக அந்த ப்ரொஜெக்ட்டுக்கு இருபத்தாயிரம் பவுண்டுகள் அது ரெண்டு வருடத்தில் நடப்பதாக இருந்தாலும் சரி பத்து வருடத்தில் இருப்பதாக இருந்தாலும் சரி ஒட்டுமொத்த செலவு இருபத்தி ஆயிரம் பவுண்ட் இப்போ நாங்கள் இருபத்தாயிரம் பவுண்ட் ஒதுக்கி இருக்கிறோம் ஆனால் அது தேவை அதிகமாக வந்தால் எங்கள் ஆலயத்துக்கு வர பொதுமக்கள் கட்டாயமாக தருவார் இப்போ உதாரணமாக இப்போ நான் போன திருவிழா காலங்களில் இருநூறு பேருக்கு நாங்கள் இல்லாதவருக்கு கால் வண்டி காலோட ஒரு உருவாக்குறதுக்காண்டி த்ரீ வீலர் வண்டி கொடுக்கணும்னு கேட்டதுக்கு இருபத்தஞ்சி நாளில் இருநூற்றி நாற்பது த்ரீ வீலருக்கு பணம் கொடுத்தவர்கள் அதே போல் பிள்ளைகள் பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு காசு வேணுமென்று கேட்டவுடனே ஆலயத்துக்கு வர பொதுமக்கள் தாயகத்தில் உள்ள கஷ்டத்தை வடிவாக உணர்ந்தவர்கள் இப்போ போன மாதம் தலைவர் இலங்கைக்கு சென்ற பொழுது பல்கலைக்கழக மாணவர்களுக்காக பதினாயிரம் பவுண்ட் முன்னிலையில் நின்று கொடுத்தவர் இப்போது நன்னேர்த்தியாக உங்களிடம் வேண்டும் நாடாளுமன்ற உறுப்பினர் யோகீஸ்வரன் அவர்களை பொது பொதுவாக ஒரு விமர்சனம் இருக்கிறது வெளிநாடுகளில் இயங்கக்கூடிய தொண்டு நிறுவனங்கள் அது ஆலயங்களாக இருக்கலாம் அவர்களுடைய கவனம் என்பது வடக்கு நோக்கித்தான் பொதுவாக இருக்கும் குறிப்பாக யாழ்ப்பாணம் நோக்கி இருக்கும் அதனை தாண்டி இப்போது கிளிநொச்சி நோக்கி போர் பாதிப்பு காரணமாக போகும் ஆனால் கிழக்கு நோக்கி மட்டக்கிளப்பு நோக்கியோ அம்பாரை நோக்கியோ இன்னும் பல்வேறு இடங்கள் குறித்த போதுமான அளவுக்கான அக்கறை செலுத்தப்படுவதில்லை என்கிற ஒரு பார்வை கவனம் செலுத்தப்படுவதில்லை நீங்க நீங்கள் கிழக்கு அங்க இருக்கக்கூடிய கோயில்கள் அங்க இருக்கக்கூடிய நிலவரங்கள் எல்லாம் தெரியும் நீங்க எப்படி பொதுவாக கடந்த கால யுத்த சூழலால் இடம்பி என்று வந்து புலம்பெயர்ந்து வாழுகின்ற எங்களது உறவுகள் கிழக்கு மானத்தை சேர்ந்தவர்கள் மிக மிக குறவு அவர்கள் இங்க இருக்கின்ற பல மேலத்தீய நாடுகள்ல வாழ்கிற வீதம் மிக மிக குறைவு அவர்கள் சார்ந்த அமைப்புகளும் ஒரு சில அமைப்புக்கள் தான் இருக்கின்றது ஆனால் வடமாகாண மக்கள் பெரும்பாலானவர்கள் புலம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் சார்ந்த பொது அமைப்புகள் நிறைய இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் நான் உண்மை ஒன்றை கூற வேண்டும் பொதுவாக வடக்குக்கு நடைபெறுகின்ற உதவிகளோட ஒப்பிடக்குள்ள கிழக்கில் குறைவுதான் ஆனால் கிழக்கில் கூடுதலான உதவிகளை வழங்கியிருப்பது வடமாகாணத்தைச் சேர்ந்த புலம்பெயர்ந்த உறவுகள் என்பதனை நான் மறக்காமல் கூற வேண்டும் நான் பல உதவிகளை அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் ஆனால் வடக்கோட ஒப்புடக்குள்ள கிழக்கில குறைவாகத்தான் தத்தெடுக்கிறது என்று வர பொழுது அது எந்த அளவுத்துறை யதார்த்தம் நினைக்கிறீங்க பொதுமக்கள் ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு கிராமத்தை அடுத்து பொதுவாக கிழக்கு மாநிலத்தில் கடந்த கால யுத்தத்தால் பல கிராமங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் முழுமையாகவே எல்லா கிராமத்தையும் எடுத்து செய்ய முடியாத சூழல் அபிவிருத்தி செய்ய முடியாத சூழல் இருக்கின்றது இருந்தபோதும் லண்டன் கரகதுர்க்கி அம்மனாலேயும் ஒரு கிராமத்தை எடுத்து அதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வரும்போது நான் நினைக்கின்றே நீ அந்த வாழுகின்ற எமது உறவுகள் வாழுகின்ற நாடுகளில் இருக்கின்ற ஆலயங்கள் இவ்வாறான நட்பணிகளை தாங்களும் செய்ய வேண்டும் என்று ஒரு தூண்டுகோலாக இருக்கும் என்று நான் கருதுகின்ற கிராமத்தை நாங்கள் என்ற தத்தெடுக்கிற மாதிரி செய்யும் பொழுது ஒவ்வொரு கிராமத்துக்கும் வெவ்வேறு தேவைகள் இருக்கும் அந்தந்த தேவைகளை நாங்கள் முதல் ஒரு ப்ரொஜெக்ட் ரிப்போர்ட் பார்த்து வேலைவாய்ப்பு கொடுக்கலாம் கல்வி கொடுக்கலாம் சில கிராமங்களிலே இப்போ நான் கடந்த முறை சென்ற பொழுது கஞ்சி என்று அம்பாறை மாவட்டம் அம்பாறை மாவட்டத்தில் திருக்கோயிலில் அங்கு மெயின் திருக்கோயிலில் இருந்து மெயின் ரோட்டில் இருந்து அவை இந்த கிராமத்துக்கு பத்தொன்பது கிலோமீட்டர் காலையில் ஒரு பஸ் போனால் பின்னேறம் தான் இரவு தான் ஒரு பஸ் போகும் இடையிலே சோவீனமானவர்கள் இரவிலே கற்பிணி பெண்கள் போன்றவர்களுக்கெல்லாம் போ போக்குவரத்து வசதி இல்லை அதற்காக எங்களுடைய ஆலயம் அவர்களுக்கு ஒரு ஓட்டோ வாங்கி கொடுத்துருக்கின்றது அந்த ஒரு சங்கத்துக்களால் அவர்கள் அதாவது வய வய இந்த வருத்தக்காரர்களையும் கற்பனிப்பெண்களையும் அல்லது அவசர தேவைக்காகவும் அதை பாவிக்கின்றார் அது மாத்திரம் இல்லாமல் அங்கு நாங்கள் ஒரு கிணறு செய்து கொடுத்துருக்கின்றோம் அவர்களுக்கு தண்ணீர் தண்டுவதற்காக பப்ளிக் டாய்லெட் செய்ய அப்படி பல நீங்கள் ஒரு ஒரு கிராமத்தை ஒரு கோயில் பொறுப்பெடுக்கிறது பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய சைவத் கோயில்கள் ஒன்றியம் அதில் ஒரு பதினைந்து இருபது கோயில்கள் இப்போது உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் உதாரணத்துக்கு கேட்பதாக இருந்தால் இப்படி இருக்கக்கூடிய ஆலயங்கள் ஆளுக்கூறு கிராமங்களை தத்தெடுக்குமாக இருந்தால் அதே போன்று மிகப்பெரிய தொண்டு நிறுவனங்கள் இருக்கின்றன அவை ஆளுக்கு ஒரு கிராமத்தை எடுப்பதாக இருந்தால் நாயக்கரன் வடக்கு கிழக்கில் பின்தங்கிய பல கிராம குறிப்பா கிராமங்கள் இல்லையா நாங்கள் மற்ற கோயில்கள் பொறுத்தவரையிலே ஈழபதீஸ்வரரும் ஒரு கிராமத்தை எடுத்து வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களையும் நாங்கள் மெச்ச வேண்டும் அதே போல் நீங்க சொல்ற மாதிரி ஏனென்றால் எங்களுடைய கோவிலை தான் அந்த யாப்பிலே இருக்கின்றது செலவு தவிந்த மூன்றில் ஒரு பங்கு தாயகத்துக்கு அனுப்ப வேண்டும் மற்ற கோயில்களை பொறுத்தவரையிலே அந்த அவர்களுடைய யாப்பிலே இப்படியான ஒரு குறிக்கோள் இங்கு இல்லை ஆனபடியாக நாங்கள் எப்படியும் செய்ய வேண்டும் இனிமேல் மற்ற கோயில்களும் இதை எங்கள பின்பற்றி அவர்களுடைய யாப்பிலே மாற்றங்களை கொண்டு வந்தால் அவர்களும் வருங்காலத்திலே கட்டாயம் செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவார்கள் அது முக்கியமாக இருக்கும் சொல்லுங்கள் இப்போது இங்கே வெளிநா நீங்கள் அந்த மண்ணில் இருக்கிறீர்கள் இது ஒரு சொன்னது போன்ற காஞ்சிக்குடிச்சாறு போன்ற எல்லை கிராம பகுதிகளாக இருக்கலாம் பல இடங்களில் இப்படிப்பட்ட கிராமங்கள் இருக்கிறதா என்பது பற்றிய தகவல்களை வெளியில் வராமல் மிக மோசமான பின்தங்கிய கிராமங்கள் பலவும் இருக்கக்கூடும் என்ன விதத்தில் இணைக்க முடியும் நினைக்கிறது வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய தொண்டு நிறுவனங்கள் ஆலயங்கள் உள்ளில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அடிப்படையில் இப்போது சில பேர் சொல்கிறார்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூட இன்னும் இந்த கம்ப்ரஹென்சிவ் அசஸ்மெண்ட் நீட் அசஸ்மெண்ட் இன்று வரைகள் செய்யவில்லை எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பொருளாதார தேவைகள் பற்றிய ஒரு ஒட்டுமொத்த புள்ளி விவரங்கள் தகவல்கள் கொண்ட அறிக்கை இன்று வரையில் உருவாக்கப்படவில்லை என்கிற ஒரு நிலை தான் ஸோ எல்லாரும் தெரிஞ்ச அடிப்படையில் தான் செய்கிறீர்கள் அது ஒன்று நடக்கும் என்று நினைக்கிறீர்களா இந்த இது இந்த இந்த புலமை புலம்பெயர் நாடுகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உதவி செய்ததாக இருந்தால் கூட திட்டத்தெளிவான ஒரு அறிக்கை தான் பொதுவாக புலம்பெயர்ந்த நாடுகள் கிழக்கு கிழக்குமானத்தை பொறுத்தவரையில் அதன் அமைப்புக்கள் ஆலயங்கள் வந்து அதுக்கான நடவடிக்கை எடுக்க வேண்டாம் அது சார்பான விவரங்களை கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்னென்ன அந்தந்த கிராமத்திற்கு அவசியமாக முக்கியத்துவம் கொடுத்து இது இதை செய்ய வேண்டும் என்பதெல்லாம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் ஆனால் உண்மையிலே கடந்த காலங்களில் கிழக்குமானத்தில் இந்த பிரித்தானியாவில் கூட ஒரு சில ஆலயங்கள் தான் சில ஆலயங்கள் தான் அங்கே இருக்கிறேன் நான் அதிலே முக்கியமாக லண்டன் கனகதுர்க்கை அம்மன் ஆலயம் லூசியன் சிவன் ஆலயம் உயர்வாசல் குன்று ஆலயம் கற்ப விநாயகர் ஆலயம் போல்தம் அதே போன்று செல்வ விநாயகர் ஆலயம் நாகபூசணி அம்மன் ஆலயம் இவர்கள் அந்த கிழக்குமானத்திலே சில ஆதரவுகளை கொடுத்திருக்கிறார்கள் மிக அதிகப்படியாக கனகதுர்க்கை அம்மன் ஆலயம்தான் செய்திருக்க அதற்கு அடுத்ததாக லூசியம் சிவனாலயம் செய்து வருகிறது ஆனால் ஏனைய பொது அமைப்புகளை பொறுத்தவரையில் சில பொது அமைப்புகள் கடந்த காலங்களில் செய்திருக்கிறது லண்டன் ஸ்காட் நிறுவனமாக இருக்கலாம் மற்றது தமிழ் மருத்துவர் ஒன்றியம் மியோட் அமைப்பாக இருக்கலாம் அதே போன்று ஒரு பாட் சென்று சில ஒரு சில நிறுவனங்களும் செய்திருக்கின்றார்கள் ஆனால் இன்னும் பல அமைப்புகள் இருந்தும்

கள தேவை ஆய்வு பெற்ற அறிக்கை போர் முடிந்து இப்போது ஏழு எட்டு வருடங்கள் ஆகியும் இந்து வரிகள் முன்வைக்கப்படவில்லை அவர்கள் சொல்லுகிறபடியும் உள்ளூரில் இருக்கக்கூடிய சிவில் அமைப்புகள் அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பு போன்ற அந்த தொடர்புகள் கொண்ட ஒரு கட்டமைப்பு ஆக குறைந்தது அதனை தயாரித்திருக்கலாம் இத்தனை வருடங்கள் சென்று கொண்டு போயிருக்கிறது இன்று வரையில் அதனை முன்வைக்காமல் உதவி செய்கின்றவர்களுக்கு கூட ஒட்டுமொத்தமாக ஒரு இணைந்த அடிப்படையில் புலம்பெயர் தமிழர்கள் அனைவரும் இணைந்து உதவி செய்யக்கூடியக்கான வாய்ப்பு கூட இல்லை என்றால் ஒரு அறிக்கை ஏன் இதனை கூட்டமைப்பு செய்யவில்லை என்று நினைக்கிறீர்கள் அல்லது செய்வதற்கான நிலை இருக்கிறதா ஒரு ஏன் இதுவரை அந்த ஆய்வு என்பது முன்வைக்கும் கூட்டமைப்பு பொறுத்தவரை இதற்கான அறிக்கையாளங்களிடம் இருக்கின்றது ஆனால் இந்த தொண்டர் நிறுவனமோ அல்லது இது சார்ந்த சில அமைப்புகளோ இதுவரை கூட்டமைப்போடு சேர்ந்து செய்வதற்கு வரவில்லை அவ்வாறு வருவார்களா இருந்தால் நாங்கள் கொடுப்பதற்கு தயாரா இருக்கிறோம் எங்களிடம் கிராமன் சார்ந்த விவரம் இருக்கிறது ஒட்டுமொத்த வடக்கு கிழக்கு வடக்கு கிழக்கு அங்க இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாகாண சபை உறுப்பினர்கள் மாகாண அமைச்சர்கள் முதலமைச்சர் உட்பட எல்லாரும் விவரங்களை திரட்டி நாங்கள் வச்சிருக்கிறோம் ஆனா நாங்கள் அதை வச்சுத்தான் சில இடத்த சில ஆதரவை கேட்கிறோம் கேட்டு பெற்றுக் கொடுத்து கொண்டிருப்பதெல்லாம் எங்கள் திருக்கிற அந்த விவரங்களின் அடிப்படையில் இப்ப லண்டன் கனகதுர்கி அம்மன் ஆலயத்தை நாங்கள் சந்திக்கும் போது அவர்களுக்கு இன்னும் இடத்துல முன்னுரிமைப்படுத்தி கொடுக்கிறோம் இதை செய்தாங்க

தவிர ஒட்டுமொத்த ஒரு அறிக்கை என்பதை எங்கள் கண்மண் இன்று வரையில் வரவில்லை என்று சொல்லி வடமானத்தை மாநிலத்தை பொறுத்தவரையில் நான் கடந்த ரெண்டு மாதத்துக்கு மேல் அங்கு சென்ற விடுத்து அந்த சுகாதார அமைச்சு அவர்களிடம் கோரிக்கை விடுத்திருந்தேன் அவர்கள் இந்த கால் இழந்தவர்கள் அவர்களுடைய விவரங்களை திரட்டி தரும்படி அவர்கள் இன்னும் முழுமையாக செய்யாவிட்டாலும் எழுபத்தஞ்சு வீதம் அவர்கள் எடுத்து விட்டார்கள் அதில் என்னென்றால் அதில் ஒவ்வொரு கிராமத்தில் உள்ளவர்களும் தொடர்பு கொள்ளாத நிலையிலே இருக்கின்றபடியாகத்தான் முழுமையான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுக்க இல்லாமல் இருக்கின்றது அப்படி இருந்தும் எங்களுடைய முதல் முதலமைச்சர் அவர்கள் கூடிய அளவுக்கு அதை செய்திருக்கின்றார் அதில் என்ன சிக்கல் என்றால் முதலமைச்சர் நிதியமன்ற ஒன்று உருவாக்கப்படாத நிலையிலே அதை செயல்படுத்துவதற்கு இது இருக்கின்றது ஆனால் தற்பொழுது நான் ரெண்டு நாளைக்கு முதல் அறிந்தேன் அங்கு இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடிய நிலைக்கு முதலமைச்சர் நிதியம் உருவாக்கப்பட்டிருக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறதா இருக்கின்றது அவர் ரெண்டு வருஷமாக இழுவறிப்பட்டு அந்த நிதியம் உருவாக்குவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறதாக அறிந்திருக்கேன் அந்த நிதியம் வரும் எங்களுடைய மற்ற ஸ்தாபனங்கள் அந்த முதலமைச்சர் நிதியத்துக்குடாக உதவி செய்யக்கூடிய நிலை ஏற்படும் ஆகவே இன்னும் நாங்கள் செய்ய வேண்டியதும் அவர்கள் உள்ளவர்கள் செய்ய வேண்டியதும் அநேகம் இருக்கின்றது ஆனால் எல்லோரும் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடன் தான் இருக்கின்றார்கள் என்பதை மறக்க முடியும் ஆனால் அந்த அந்த தொடர்புகள் தொடர்புகள் அல்லது போதுமான அளவாண்டும் அந்த கணப்பேர் பேசுகிற அப்படின்னு சொன்னார்கள் எல்லோருக்கும் விருப்பம் இருக்கிறது எல்லா இடங்களும் செய்ய வேண்டும் இருக்கிறது சில தகவல்களை சொல்கிற பொழுது சில பேர் திகிறார்கள் இப்படி இருப்பதாக எங்களுக்கு தெரியாது என்று சொல்லுகிறார்கள் அப்போ தகவல்களில் பல ஓட்டைகள் போதுமான தகவல்கள் சேர்க்கப்படாமல் என்கிற நிலை இருக்கிறது குறித்து தான் அந்த விடம் கேட்டேன் ஒரு ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு ஆய்வறிக்கை வருகிற பொழுது யாரும் அதனை பயன்படுத்தலாம் என்கிற யாரும் தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் என்கிற நிலை வரும் என்பதற்காக ஆனால் நீங்கள் ஒரு முக்கியமான காலகட்டத்தில் ஒரு முன்முயற்சியாக ஒரு கிராமத்தை எடுக்க போகிறோம் என்கிற முடிவு எடுத்திருக்கிறேன் அதில் பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம் இங்கேருந்து இருந்து நாங்கள் இலங்கை போகும் பொழுது ஏனாயின் பாதையில் போகிறதான் பாப்பினம் ஆனால் உள்ளுக்கு போனால் தான் இப்போ வன்னி பிராந்தியத்திலேயோ கிழக்கு மாகாணத்திலோ எவ்வளோ தூரம் சேதம் என்று சொல்லி உள்ளுக்கு போனால் தான் தெரியும் இப்போ வருடம் நான் சென்றிருந்த பொழுது நேரடியாக பார்த்துருந்தான் வன்னிக்குள்ள தான் எங்களுக்கு கூட வடக்கு மாகாணத்தில் பாதிக்கப்பட்டிருக்கு அதே நேரம் கிழக்கு மாகாணத்திலையும் சரியான யுத்தத்தால் பாதிக்கப்பட்டார்கள் கனவேர் இருக்கணும் அந்த வகையில் தான் நாங்கள் வடக்கு மாகாணத்துக்கு இருபத்தி கிழக்கு மாகாணத்துக்கு இருபத்தி என்றதை ஒதுக்கினது நன்றி எங்களோடு இணைந்து கொண்டு பலபடி எங்களுக்கு பேசியிருக்கிறீர்கள் இங்கு இருக்கக்கூடிய ஆலயங்கள் அவர்களுக்கும் இது ஒரு இன்ஸ்பிரேஷனாக ஒரு முன்னுதாரமாக இருக்கக்கூடும் கிழக்கு பற்றிய ஒரு அக்கறை என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள் ஆகவே இராட்டன் சிங்கம் உங்களை உங்களுக்கும் அதே போன்று நாளாளுமன்ற உறுப்பினர் யோகீஸ்வரன் உங்களுக்கும் அதே போன்று கேசவன் உங்களுக்கும் எங்களுடைய நன்றி நன்றி நீர்கள் இந்த அங்கத்தை இந்த இடத்தில் நிறைவு செய்கிறோம் தொடர்ச்சியாக நாங்கள் பேசலாம் இன்றைய பொழுது இவர்கள் மூன்று பேரோடும் நிகழ்ச்சியில் இருந்து தொழில்நுட்பத்தை தோழன் சுரேஷ்கரன் முத்துராமன் ஜிவ மோந்தன் ஆகியோரோடு விடைபெறும் நான் دینیش کومار نن دی و علیکم ورحمت الله